வெல்கம் டு மை சேனல் மம்மிஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் கோலா உருண்டை. தேவையான பொருட்கள்: மட்டன் 200 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், தேங்காய்ப்பூ 100 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 50 கிராம், மிளகாய் 4, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு, சோம்பு தேவையான அளவு, கசகசா தேவையான அளவு. இப்போ நாம் எப்படி செய்ய போகிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு அடுப்பில் ப்ரெஷர் பேன் வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டு நல்லா பொரிய விடணும். இப்போ இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயமும் பூண்டும் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்தா சாஃப்டாக இருக்கும், கடலைப்பருப்பு சேர்த்தா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ கழுவி வச்சுருக்க மட்டனை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நம்ம மட்டன் வந்து கொழுப்பு இல்லாமல் கொத்தி வாங்கிக்கிட்டு வரணும். கொழுப்போடு இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் உருண்டை உருட்டி போடையில் அது கரைஞ்சிரும். இப்போ காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வாசத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட கறிக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நாம் இதோட நைஸாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு கிரைண்டர்லேயோ மிக்சியிலையோ தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டையை போடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. உருண்டையை நம்ம ஒன்றா போடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம உருண்டை போட்ட உடனே கரண்டியை உள்ளே விட்டு திருப்பி விட வேண்டாம். 1 நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உருண்டை கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. நம்ம உன்ன கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணின மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.